அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழன் மைதின். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யார் வந்து எந்த ஒரு உதவின்னு கேட்டாலும் அந்த உதவியை சிறிதும் தயக்கம் இல்லாமல் செய்யக்கூடியவர். சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பாகுபாடே இருக்காது. அதேமாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருக்காது. அவங்க கேட்கக்கூடிய உதவி என்ன, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத மட்டுமே உணர்ந்து அவர்களுடைய தேவைகளை உடனே நிறைவேற்றக்கூடியவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்ல அறிமுகமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு நடித்துள்ள ராமதாஸ் வந்து ஒரு உதவியை கேட்குறாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதாவது அது என்ன அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு நிறைய படங்களில் நடித்துள்ளார்கள். உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒளி விளக்கு என்று ஒரு படம் வந்தது. அந்த ஒளி விளக்கு படத்தில் ராமதாஸ் வந்து வில்லன் மாதிரி நடிச்சிருப்பார். அதாவது ஒளி விளக்கில் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சவுகார் ஜானகி அம்மா வந்து அன்னி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த அன்னியாக இருக்கக்கூடிய சவுகார் ஜானகி அவர்களிடம் தவறாக நடக்கக்கூடிய ஒரு நபர் வருவார். அவர் தான் அந்த ராமதாஸ். இப்போ அந்த ராமதாஸ் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட என்ன கேட்க வந்தார் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ராமதாஸ் அவர்கள்ட்ட சொல்கிறாரு, நீ என்னப்போ வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று வருது, ரொம்ப சீப்பாக தான் வருது, அந்த இடத்த வாங்கி போட்டு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடு. வீட்டை கட்டிட்டேன்னா சொந்த வீட்டில் இருந்தேன்னா அது உனக்கு ஒரு நிம்மதியை தரும், வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு நிம்மதியே முதல்ல இருக்காது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி ராமதாஸ் அவர்களுடைய மண்டையை குழப்பிடுறாரு. ராமதாஸ் சொல்கிறாரு, பணமே கிட்ட இல்லையே, எனக்கு வர்றதுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குதே அப்படின்ற மாதிரி. என்னென்னா, ராமதாஸ் அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருனா, சில பேர்கிட்ட எனக்கு நல்ல பணம் கிடைக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கிடைச்ச பணம் எவ்வளோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பொதுவாகவே சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவத்துக்காக தான் சொல்லிக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ கிடைக்குது இவ்வளோ கிடைக்குது, நான் உண்மையிலே எவ்வளோ கிடைக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இல்லை இல்லை, என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு வீடை வாங்கிடு, உனக்கு வீடு வாங்கிட்டேனா உனக்கு நல்லது உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமதாஸ் வர வழியே இல்லை. அடுத்து அந்த நண்பர் என்ன சொல்கிறாருனா, நீ ஒரு 10,000 ரூபா மட்டும் இப்போ கொடு, மீதி நான் டைம் வாங்கி தர்றேன், நீ பணத்தை கேட்குறதுக்கு நான் உனக்கு ஒரு ஆளை சொல்கிறேன், அங்கே போய் நீ பணம் கேட்டால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, இந்த 10,000 ரூபாய் ராமதாஸ் அவர்களிடம் வாங்கி அந்த இடத்துக்கான அட்வான்ஸே கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, போய் மக்கள் திலகம் பொன்மனை செம்மல் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை நிறைந்த குணம் உள்ள ஒரு மனிதர், அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ என்னையா பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிற, என்னமோ பழம்பொழி சொல்லுவாங்கள்ல வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு நெய் கலையிற கதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொடை வள்ளல பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ பணம் இல்லை பணம் இல்லைன்ற போய் அவர்கிட்ட போய் கேளியான்னு சொல்கிறார். சொன்ன உடனே இப்போ ராமதாஸுக்கு ஒரு எண்ணம் வருது, ஆமாம், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமே எல்லா உதவி பண்ணுறாரு, நம்ம போய் கேட்டால் என்ன. ஏன்னா அது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் மக்கள் தர எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சின்ன கூட ஒரு உதவி கேட்டதில்லை. அதனால் அவருக்கு என்ன தைரியம்னா, நம்ம இதுவரைக்கும் அவர்கிட்ட போய் நிற்கலையே, இப்போ நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து நிற்கிறார் ராமாவர தோட்டத்தில். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ராமதாஸ் அவர்களை பார்த்தோன்னே, என்ன விஷயம், என்ன இவ்வளோ தூரம் வந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கேன், அப்படியே ரொம்ப சந்தோஷமாச்சே அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை, நான் இன்னும் பணமே கொடுக்கல, வெறும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், மேற்கொண்டு பணம் கொடுக்கணும், என்கிட்ட பணம் இல்லை, அதுதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னோன்னே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கோவம் வந்துருச்சான். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரா, அண்ணா நீங்கள் வந்து விவரமான ஆள், உங்களுக்கு உலகத்தை பற்றி நல்லா தெரியும், ஒரு இடத்த வாங்குறோம்னா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் வாங்கணும், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இப்போ பணம் வேணும்னா ஏது, எங்கிட்ட 10 பைசா இல்லை அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டார். இதை எதிர்பார்க்காதவர் ராமதாஸ். காரணம் என்னென்னா, யார் போய் கேட்டாலும் உதவி பண்ணுறாரா, நம்ம வந்து இதுவரைக்கும் அவர்கிட்ட கேட்டதில்லை அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது நம்ம அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இந்த ரெண்டு எண்ணம் சேர்ந்து தான் ராமதாஸ் அவர்களை வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் நிற்க வச்சுது. ஆனால் இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சா, நேர வெக்ஸாகி போய் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தால் அந்த நண்பர் மறுபடியும் வந்தார். ஏன்னா அந்த நண்பர்கிட்ட இவர் சொல்லிட்டு தானே போனார், மக்கள் திலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னாச்சு, என்ன எம்ஜிஆர் கொடுத்துட்டாரா, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வம் மிகுதியாக கேட்குறாரு. ஏன்னா அவருக்கும் மக்கள் திலகத்தை பற்றி தான் நல்லா தெரியுமே. உடனே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை, நான் பேசிட்டேன் சின்னவர்கிட்ட, ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. இங்கே தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவர் இல்லைன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, அதாவது வெளியில் போயான்னு மட்டும்தான் சொல்லலை, அதை தவிர மீது எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நண்பர்கிட்ட நான் கேட்டேன், அடுத்த வாரம் வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த ராமதாஸ் என்ன நினைக்கிறாருனா, மனசில் எத்தனையோ பேருக்கு கேட்டு கொடுத்துருக்கிறாரு, கேட்காமலும் உதவிகள் செஞ்சுருக்கிறாரு,
ஆனா நம்ம போன நேரத்துல அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்காரா இல்ல நம்ம போன நேரம் சரியில்லையா இல்ல நம்ம நேரம் சரியில்லையா இல்லன்னு சொல்லிட்டாரு அவ்வளவு ஒரு நல்ல தங்கமான ஒரு மனுஷனை நாம வந்து இப்போ இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டார்னா இவர் வெளியில போயிட்டு 10 பேர்கிட்ட சொல்வார் மாரி ராமதாஸ் போனாரா எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டாரா அப்படினு சொல்லும்போது இவ்வளவு நாள் அவர் செஞ்ச நன்மைகள் அது தப்பா போய்டும் அந்த நன்மைகள் வந்து பெற்றதுல பலனே இல்லாம போய்டும் அப்படினு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி சொல்லிட்டார் சொன்னேனே அந்த நண்பர் அப்படியே அவர் எம்ஜிஆர் கொடுத்துவாரு நீ அப்போ வந்து செய்ய கரெக்ட்டா அவர் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் போய் வாங்கிட்டு வந்துரு நம்ம அந்த இடத்து கரண்ட நான் அது வரைக்கும் சொல்றேன்னு போயிட்டார் ஆனா அங்க என்ன நடக்குனா அதுல இருந்து ஒரு ரெண்டு நாள்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு அஞ்சு படத்துல கமிட்மெண்ட் ஆயிருக்காங்க அந்த அஞ்சு கம்பெனியில இருந்தும் ராம்தாஸ் அவர்களுக்கு தொலைபேசியில அழைப்பு வருது இது மாதிரி இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போட சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு ஓகே பண்ணியிருக்கோம் இப்போ அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வரணும் உங்கள் வீட்டு நேராக வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு கம்பெனிலேருந்துமே அட்வான்ஸ் அட்வான்ஸ்னு வருதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ராமதாஸ் வந்து இதுவரைக்கும் யாருக்கிட்டையுமே கை நீட்டி எந்த ஒரு சின்ன உதவியும் கேட்காத ஒரு நல்ல ஒரு மனுஷன் இப்போ நம்மக்கிட்ட உதவின்னு வந்து நிற்கிறாரு நாம் இப்போ அவருக்கு உதவி செஞ்சிடலாம் ஆனால் அந்த உதவி செஞ்சால் அந்த மனிதன் ஒரு மாதிரியாக மனசில் நம்ம போய் அவர் முன்னாடி நின்றுட்டோமே அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு வருத்தப்படுவார் அதனால் அதாவது மீன் பிடிச்சி கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது தான் சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சு நாம் சும்மா அவருக்கு பணத்தை கொடுக்கறத விட ஒரு அஞ்சு கம்பெனியில் சொல்லி விடுவோம் நம்ம நடிக்கிறோம்ல எப்படியும் அந்த கம்பெனியில் சொல்லி விடுவோம் அதில் சம்பளம் வரட்டும் அதுக்கான அட்வான்ஸை முன்னாடி கொடுக்கணும் அதை வச்சு அவர் அந்த வீட்டை வாங்கிக்கிட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கம் அந்த உயர்ந்த நோக்கத்தோடு ராமதாஸ் அவர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் செய்த ஒரு பெரிய உதவி இருக்கு இல்லையா அதுதாங்க ஒரு மனிதன்கிட்ட நம்ம உதவி எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா நம்மளுடைய தன்மானம் போகாத அளவுக்கு அந்த உதவி நமக்கு கிடைக்கணும் மக்கள் திலகத்திட்ட யார் உதவி கேட்டாலும் தன்மானத்திற்கு சிறிது அளவும் இழுக்கு வரவே வராதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் என்று சொல்லி அந்த மாபெரும் சிந்தனையாளர் மாபெரும் தர்ம சிந்தனையாளர் மாபெரும் கொடை வள்ளல் இன்று நம்மிடம் இல்லை ஆனாலும் அவர் கொடுத்ததை நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் இன்னும் பேசுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் மைதீன்.